பாலியல் தொழிலுக்கு உட்படுத்த இருந்த தன்னுடைய தங்கையை அவருடைய சகோதரனை காப்பாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரகாஷ் வயது 30 அப்படின்றவரு சென்னை சேர்ந்தவரு. பிரகாஷ் தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக செல்ல இருந்திருக்கிறாரு. பிரகாஷ் செல்லும் போது சிறுமி ஒருவரையும் தன்னுடன் அழைத்து சென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரகாஷ் அந்த சிறுமி தன்னுடன் வந்தால் பணம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இதனை நம்பி அந்த இளம் பெண்ணும் பிரகாஷுடன் சென்று இருக்கிறாங்க. இருவரும் ஒன்றாக இணைந்து கார்ல வில்லிவாக்கத்துல இருந்து புறப்பட்டு இருக்கிறாங்க. பிரகாஷும் அந்த சிறுமியும் சென்று கொண்டிருந்த காரானது அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த சிறுமியோட அண்ணன் அந்த பகுதியில ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில அவருடைய தங்கை வேறு ஒரு ஆணுடன் பார்த்த அவரு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. உடனே அந்த காரை தடுத்து நிறுத்தி கார்ல இருந்த பிரகாஷ் கீழே இறங்குமாறு சொல்லி இருக்கிறாரு. பின்னர் பிரகாஷுடன் சேர்ந்து சிறுமியோட சகோதரன் சண்டையிட்டு இருக்கிறாரு. இந்நிலையில பிரகாஷின் ஃபைசல் அப்படின்றவரு அந்த இடத்திற்கு வந்திருக்கிறாரு. பின்னர் இவர்கள் மூணு பேரும் இடையில மிகப்பெரிய சண்டை நடைபெற்று இருக்குது. இதனை பார்த்து அங்கிருந்தவங்க மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த சூளைமேடு காவல்துறை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் வருவதை பார்த்து ஃபைசல் அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடி இருக்கிறாரு. உடனே பிரகாஷ் மற்றும் அந்த சிறுமியோட சகோதரனையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. பின்னாடி அவர்கள் இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. விசாரணையின் போது பிரகாஷ் மீது ஆவடி காவல் நிலையத்துல புகார் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மேலும் பிரகாஷிடம் விசாரணை செய்த பொழுது அவருடைய தோழி என்றும் அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து சித்தலா பாக்கத்தில் உள்ள ஃபைசலின் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பின்னர் நடந்த போலீஸ் விசாரணையில பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்குது. அதாவது ஃபைசல் அப்படின்றவரு பிரகாஷின் கஸ்டமர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவரிடம் இந்த இளம் பெண்ணை விபச்சாரத்திற்கு ஈடுபடுத்துவதற்காகத்தான் தன்னுடைய கார்ல அழைத்து சென்றுள்ளதாக ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. இதனை கேட்ட அந்த சிறுமி மற்றும் அவருடைய சகோதரர் மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. பின்னர் இதனை கேட்ட போலீசார் பிரகாஷின் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில அடைச்சிருக்கிறாங்க. முதல்ல நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது சின்ன குழந்தைகளுக்கு, யார் கூட பேசணும், யார் கூட எப்படி பழகணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல நாம சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம அலட்சியமாக இருந்தா இது போன்ற விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.